हुकुम टाइगर का हुकुम। हाय मक्कले எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலாக பெரிய வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து திரும்ப 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 கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து மணிமேகலை பிரியங்கா கான்ட்ரவர்ஷியல் பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். உங்கள் கருத்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டார் அப்படின்னு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பெரிய குடுப்பினது நம்மளை மதித்து ஒருத்தவங்க இதை பேசுங்க அப்படின்னு கேட்குறது. ஏன்னா எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் பிறர்மனை நோக்கா அப்படின்ற திருவள்ளூர் கோட்டை சொல்லுவேன். ஏன்னா என்னைக்காச்சும் பிரபலங்களோட டைவர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அண்ணா அக்கா டைவர்ஸ் பண்ணாதீங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக பாருங்கள், இவங்களுக்காக பாருங்கள் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகிடும். அப்போ நான் சொல்கிற விஷயம் இதுதான், பிறன்மனை நோக்கா. ஏன்னா அது அவங்க குடும்ப பிரச்சனை. பட் ஏன் அது வெளியே வருது? செலிபிரிட்டி. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெருவில் வந்து ஒரு பெரிய மனசு இருந்தார்னா அவர் வந்து நல்ல விஷயங்களே பண்ணிருக்காரு அப்படின்னா அது எந்தளவு ஃபேமஸ் ஆகுதோ திடீர்னு அவர் தன்னை அறியாமலோ எப்படியோ ஒரு சின்ன தவறு நடந்துச்சுக்கலாம், அது ஊதி அந்த தெருவே பெருசாகிடும். சார் இப்படிப்பட்ட மனசனையாக நாம் நம்பணும் அப்படின்ற ஒரு தாட் க்ரியேட் பண்ணி விட்டோம். அந்த தாட் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக திருவள்ளுவர் கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே பிறர்மனை நோக்கா அப்படின்ற எழுதி வச்சுப்பிட்டார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப டாக்ஸிக் ஆன ஒரு இடத்துல இருக்கோம். அதாவது டாக்ஸிக்கான ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்கு. எப்படின்னா உங்கள் கவலைகளை யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க, உங்கள் கஷ்டத்தை யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க, உங்களோட அனுபவத்தை யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க, உங்களோட ஏழ்மையை யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நல்லா கேட்குற மாதிரி கேட்டுட்டு அங்கிட்டு போய் அவங்க இவ்வளோ பொழுமாட்ட அப்படின்னு கேவலமாக சிரிப்பாங்க. அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அதை கேட்டவங்களும் சிரிப்பாங்க. அவங்க நாளை பின்ன அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கே சிரித்ததை ஞாபகத்துக்கு வரும். ஸோ உங்கள் மேலே அனுதாபம் வராது. ஸோ அனுதாபத்துக்காக அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துணை படத்தில் ஒரு டயலாக் வரும், ஒரு கஷ்டத்தில் நமக்கு நட்போ உறவோ உதவ வராது, பேங்க் லோன் தான் உதவ வரும், பேங்க்காரன் தான் வருவான் அப்படின்னு உணர்றதை நிப்பாட்டுற வரைக்கும் நாம் தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டயலாக் வரும். ஹெச் வினோத்து ரொம்ப ஷார்ப்பாக எழுதிப்பாப்பில் அந்த டயலாக் சொல்லும்போது கடன் வாங்கினவங்களுக்கும் கடன் வாங்கி கட்ட முடியாதவங்களுக்கும் கடன் வாங்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் உண்மையான நட்புகிட்ட கடன் கொடுத்து ஏமாந்தவங்களுக்கும் அந்த வழி புரிஞ்சிருக்கும். பட் அந்த வில்லன் சைட் பேங்க் அந்த வில்லன் சைட்லேருந்து அந்த டயலாக் யோசிக்கிறவங்க அது புரியாது. கிட்டத்தட்ட மணிமேகலை இஷ்யூ பிரியங்கா இஷ்யூ கிட்டத்தட்ட, அதாவது அது அவங்களோட லைஃப். அது என்றைக்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அவங்க செலிப்ரிட்டி, அவங்க டிவி ஷோஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நடுத்தருக்கு வந்துருச்சு, ஐ மீன் பொதுவெளிக்கு வந்துருச்சு. ஸோ பொதுவெளிக்கு வந்ததும் நம்ம எல்லாருமே கமெண்ட் பண்ணலாம், நம்ம எல்லாருமே அவங்கள அட்வைஸ் பண்ணலாம், நம்ம எல்லாமே அவங்களுக்கு வந்து புத்திமை சொல்லலாம், அவங்க திருந்துவாங்க, அவங்க திருந்த முயற்சி பண்ணுவாங்க. இல்லை நமக்கு டைம் பாஸ் ஜாலி, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. இந்த லாரன்ஸ் படம் சொல்ல பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அது ஒரே வேடிக்கை பார்க்குதுன்ற மாதிரி நாமளும் வேடிக்கை பார்க்கலாம் கிட்டத்தட்ட. ஆனால் இதில் நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இது நமக்கான வேலையா? ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தர் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாமினேட் பண்ணுறது அப்படின்றது சரியான விஷயமா அப்படின்னு கேட்டால் சரியான விஷயம் கிடையாது. ஒருத்தர் வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணுறாங்க, டம்ப் பண்ணுறாங்க, நீ வந்து இது பண்ணவே கூடாதுடா. கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் நான் அனுபவித்த ஒரு விஷயமும் கூடாது தான். உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? நீ எது வீடியோ போடுற, நீ எது ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் வைக்கிற, நீயெல்லாம் பெரிய மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் போடுற வரைக்கும், மோட்டிவேஷன் ஸ்பீச் தர்ற வரைக்கும், நீ ஏன் இன்னும் எதுவுமே செட்டில் ஆகலை, வீடு வாங்கலை, இப்படி 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 சொல்கிற அத்தனை பேருமே தவறானவர்கள் தான். முடிஞ்சால் அவங்ககிட்ட நீங்கள் 1 கிலோமீட்டரில் 1,000 கிலோமீட்டர் தாண்டி கூட ஓடி போயிருங்க. அவங்கள திருத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே ஹியூமன் பீயிங் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த விஷயத்தை பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு மணிமேகல் இஷ்யூவோ பிரியங்கா இஷ்யூவோ ஃபுல்லாக தெரியாது. மணிமேகலைக்கு பேசின அந்த அரண்மனை வீடியோ கூட நான் பார்க்கல. ஆனால் மணிமேகலை பிரியங்கா இஷ்யூன்னு ஒரு 100-150 வீடியோ கிட்ட காட்டிடுச்சு யூடியூப்பில். ஸோ இப்போ நான் போட்டாலும் இதுவும் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். ஆனால் எத்தனை பேர் முழுசாக பார்ப்பீங்கன்னு தெரில. ஆனால் சிம்பிளான ஒரு விஷயம் இதுதான், எந்த பக்கம் உண்மை இருக்கோ அந்த பக்கம் மக்கள் எப்பயுமே நிற்பாங்க. அதுதான் செலிப்ரிட்டி லைஃப்பில் இந்த சினிமா உலக வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ஒன்று. ஆனால் கடந்த காலத்தோட இந்த காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா யார் பக்கம் உண்மை இருக்கோ அந்த பக்கம் உண்மை போய் சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம துணிப்படுத்த சொன்னல வில்லன் கூட்டம் ஒரு பயங்கரமாக டாக்ஸிக் கூட்டம் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகபட்சம் ஃபேக் அடியில் தான் வருவாங்க, ஒரிஜினல் வர மாட்டாங்க.
அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பச்சை பச்சையாக கொச்ச கொச்சையாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து தங்களோட ஃபேஸை காட்ட மாட்டாங்க. அதை இன்னும் சொல்லப்போனால் அது தனிப்பட்ட முறையில் முகம் காட்டி அவங்க பேசவும் மாட்டாங்க. அப்படி பேசினாங்கன்னா மக்களே ஏ என்னடா பேசுகிறான் இந்த உலகத்தில் போட்டு அவங்களும் மனுஷன் தானே அப்படின்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதைத்தான் நானும் சொல்ல வரேன். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு எல்லாருக்குமே தெரியும், நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலகட்டத்துலேயும் போட்டதே தான், வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல கொண்டாடுவதற்கும் தான். எப்படி எல்லாரையுமே சக மனுஷனாக மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து சமமாக மதித்து கொண்டாடணுன்றது தான். ஸோ இங்கே அப்படி யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களுக்கு வாய்ப்பு தரலாம், தப்பு கிடையாது. ஆனால் வாய்ப்பு தந்தும் நீங்கள் ஏமாறுறதுக்குல்ல, நான் முன்னாடி சொன்னேன்ல, சொல்லாதீங்க, அனுதாபத்தை ஏற்படுத்தாதீங்க. இது அனுதாபம் கிடையாது. உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து தன்னோட கவலையை சொல்கிறாரு அப்படின்னா உங்களால் காசு கொடுக்க முடியாட்டி கூட பரவாயில்ல, காது கொடுக்கலாம் நீங்கள். ஏன்னா இங்கே அதிகபட்சமான பேருக்கு அதுதான் தேவைப்படுது. இன்னமும் புரியலை அப்படின்னா தலைவர் பிரபாகர் நினைக்கிறேன் பேர் மரம் கரெக்டாக சொல்கிறேன் தெரியல, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புகிறேன், இதை பார்த்த மற்றவங்களுக்கும் பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். ஏன்னா இங்கே நேர்மையான அன்பு அப்படின்றது இங்கே கிடைக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் வேலை செய்யுது. அந்த கூட்டம் சொல்கிற வார்த்தைகள் தான் அது, நீ அனுதாபத்தை தேடுற, அனுதாபத்தை தேடுற. டீ ஒரு நல்ல குடும்பத்தில் ஒழுக்கமாக வளர்ந்த, பாசத்தோடு வளர்ந்த ஒரு நல்ல குழந்தை நல்ல ஆரோக்கியமாகவும் ஒழுக்கமாகவும் வளர்ந்துச்சுன்னா அது தன்னோடய வாழ்க்கையில் தன்னோட கோலை நோக்கி மட்டும்தான் போகும். இல்லை, இதுக்கு மாறாக வளர்ந்த எவ்வளோ பேர் என்னென்ன ஆனாங்க அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி நம்ம ஜென்ரேஷன் ஆகக்கூடாது அப்படின்றது தான். குறிப்பாக நம்மளோட எனக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும். ஸோ நம்ம 90s கிட்ஸ் எப்படி ஒழுக்கமாக வளர்ந்தோமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை நம்ம ஒழுக்கமாக வளர்க்கணும். அதுதான் என்னோடய மெயின் தீமே, அதுக்கு பின்னாடி தான் இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ அதுதான் பேசுது. ஸோ மணிமேகலையோ பிரியங்காவோ நாளைக்கு அவங்க ஒரே மேடையில் சேர்ந்து கை கொடுத்து சமரசமாக கூட போகலாம். ஆனால் இதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி கமெண்ட் போட்டு போஸ்ட் போட்டு மீம் போட்டு அவங்கள ட்ரோல் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணுறதுனால ஒருவேளை நீங்கள் உண்மை பக்கம் இருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் பொய் பக்கத்தில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம்தான் அதிகம். ஸோ எப்பயுமே பகுத்தறிந்து ஒரு விஷயத்தை பேசுங்க, பகுத்தறிந்து ஒரு விஷயத்தை உணருங்க. ஏன்னா இங்கே நேர்மையான அன்புக்கு தான் மக்கள் அடிமையாவாங்க, பொய்க்க கிடையாது. நன்றி, வேற்றுச்சு. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி சரி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், குறைகள் இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ராவினோட நம்ம ஓல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபில் பண்ண தெரிக்க விடுங்க. நல்ல நண்பன் காதல் பாய் பிரசன்னுக்கு.